சூப்பரா இருக்கு விஷ் யூ ஹேப்பி பர்த்டே மை லவ் எஸ்டிஆர் ஆனா பேக்ரவுண்ட் ரிவர்ஸ்ல எல்லாம் போத போத டெனன்ட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது ஆனா ஏதோ இங்கிலீஷ் படம் லைட்டா காப்பி ஏதோ அங்கட்ரோ அப்படிதான் அடிப்பாப்புல அங்கங்க இருந்து லைட்டா அங்க ஃபாரின் எல்லாம் போய் ஹாலிவுட் எல்லாம் போய் லைட்டா அங்க ஆட்டைய போட்டு அடிச்சிடுவாப்புல வல்லவன் மன்மதன் டைம்ல உள்ள சிம்புலாம் கிடையாது ஈஸ்வரன் பதில இதே ஃபர்ஸ்ட் இறக்கி இருக்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க அவன் சிம்பு வேற ஸ்டைலிஷா இருக்காப்ல செமையா இருக்காப்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மொத வந்திருக்கலாம் ஈஸ்வரனுக்கு பதில Yeah, samaya irundhathu. As usual, I'm a very big fan of Simbu. Happy birthday, Simbu. And yeah, movie as usual, nalla irukum nenikiren because Venkat Prabhu's movie. Mangathaku apprama paakalam, let's see. Thalaku apprama ivanga kuda pannirukanga. Expectations na massa irukum nenikiren. Vera level massa bayangaram irukum nenikiren. Nariya eppadi solradhu. Fight sequence and everything Venkat Prabhu nale nariya fight irukum nariya dialogues maybe na konna nikra inda simbu ku nalla comeback irukum nu edirpaakrom Venkat Prabhu oda combination irukku simbu Venkat Prabhu Eeswaran edirpaathom edirpaathra alavu illa expect panna alavu na idu vande romba expect pannirukom oru nalla comeback irukum nu edirpaakrom Ajay Surya okay irukum nu nenikiren na rendu perukum erikum vandadilla endha idum idu konjam pusa try pannirukanga அவருக்கும் கொஞ்சம் நல்ல கம்பேக் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜெயசூர்யாவுக்கும் ஒரு மேட்ச் இப்போ சிம்பு ஹீரோனி யாராக இருந்தாலும் மேட்ச் பண்ணிடுவார் அது கரெக்டாக எல்லாருக்கும் தெரியும் சிம்புனாவே தனி ஃபார்ம் இருக்கும் ஆ பார்த்தேன் ப்ரோ நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஆனால் ஏதோ இங்கிலீஷ் படம் லைட்டாக காப்பி ஏதோ வெங்கட்ரவு அப்படி தானே அடிப்பாப்புல அங்கங்கே இருந்து லைட்டாக அங்கே இங்கே ஃபாரின்லாம் போய் ஹாலிவுட்லாம் போய் லைட்டாக அங்கே ஆட்டையை போட்டு அடிச்சிடுவாப்புல இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது அவன் சிம்பு வேற ஸ்டைலிஷாக இருக்காப்புல செமையாக இருக்காப்புல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மொதல் வந்திருக்கலாம் ஈஸ்வரனுக்கு பயில அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்த படங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்குது பார்ப்போம் என்ன தான் ஒன்று படி வருது பார்ப்போம் கெட்டப் நல்லா இருக்குது ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிக்கிறான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஈஸ்வரன் பதில் இதே ஃபஸ்ட்டு இறக்கியிருக்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க பார்ப்போம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இவன் வேற போடுறாப்புல மியூசிக்கு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ப்ரோ படம் வல்லவன் மன்மதன் டைமில் உள்ள சிம்புலாம் கிடையாது அந்த டைமில் உள்ள சிம்பு வருவான்னு எதிர்பார்க்குறோம் வந்தால் தரமாக இருக்கும் மியூசிக் யுவன்லாம் யுவன்லாம் குறைய சொல்ல வேணாம் அதெல்லாம் மாசா போட்டுருவாப்புல அதெல்லாம் குறைய சொல்ல தேவையில்ல நல்லா தான் இருக்கும் இப்போ வெங்கட் பிரபு யுவனு நல்லா தான் இருக்கும் அவங்க நினைந்த யுவன் மியூசிக்காக வெயிட் பண்ணுறேன் யுவன் ரொம்ப நாள் ஆச்சு யுவன் பிக் ஸ்க்ரீனில் பார்த்து அதனால் வெயிட் பண்ணுறேன் டீசர் பிஜிஎம்காக வெயிட் பண்ணுறேன் நல்லா தான் இருக்கும் காம்போ நான் பொலிட்டிக்ஸ் பற்றி பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பேக்ரவுண்ட் ரிவர்ஸ்லாம் போத போதா டெனன்ட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது டெனன்ட் அந்த படம் வந்ததில் அதுமாரி பார்த்த மாதிரி இருந்தது பக்காவாக இருந்தது லுக்கு பக்காவாக இருந்தது மாசாக இருந்தது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பர்சலில் பார்த்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் நினைக்கிறேன் அவர் ஒரு படத்தில் வித்தியாசமாக பண்ணுவாப்பில்ல இந்த படத்தில் எப்படி பண்ணிக்கலாம் பார்ப்போம் அவர் எப்படி பண்ணிக்காருன்னு மானாட்டி சார் ஜஸ்ட் இப்போ தான் அப்டேட் விட்டதுமே காலைல தான் பார்த்தேன் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிவர்ஸில் காமிச்சிருக்காங்க ஸோ வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன் வேறு கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பொலிட்டிக்ஸ்ன்னு போட்டிருந்தார் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன தான் ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ப்ளஸ் சிம்பு சார் வந்து ஈஸ்வரனுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மூவி உடனே உடனே அப்டேட் வந்திருக்கு அவரோட லுக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது டீசர் பார்த்தோன்னே தோணுது என்னென்னா இது வரைக்கும் பண்ணதை விட இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சிம்பு எதனா பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு ஆக்சுவலி வெங்கட் பிரபு படம்னாலே காமெடி இந்த மாதிரி ஒரு மங்காத்தாக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரைலரில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணுது ஸோ முக்கியமாக வந்து வில்லனாக இருக்கிறவங்களும் நடிச்சிருக்கிறவரும் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு ஸோ ஐ திங்க் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு வரும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சிம்பு மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கிடைக்கும் ரோல் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும் சூப்பர் ஹிட் ஆகும் ஆகும்னு நினைக்கிறேன் மியூசிக் சொல்லவே வேண்டாம் யுவன் சங்கர் சார் ராஜாவோட மியூசிக் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் த ஹிட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் கண்டிப்பாக வந்து சாங்ஸ் எல்லாம் ஹிட்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் சாரி ஹீரோயின் பற்றி அந்தளவுக்கு தெரியல பட் ஆனால் இவங்க எல்லாருமே இணைஞ்சு ஒரு இது கொடுத்துருக்காங்க மேபி இது ரொம்ப பெரிய ஹிட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது எஸ்டிஆர் ஆக்சுவலாக நீங்கள் எஸ்டிஆரோட பர்த்டே ரைட் ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை லவ் எஸ்டிஆர் அண்ட் தென் இப்போயும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பேக்கு கொடுத்தீங்களா ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ஒரு செம்ம பெரிய ஒரு இது இங்கே ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு அப்பர்னு சொல்லிட்டு இப்படி கூட இருக்கலாம் அப்படின்றது யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது நீங்கள் எப்போவுமே மாஸ்தா மாநாடு வந்துட்டு ஈஸ்வரனும் இப்போ பார்த்துருக்கேன் படம் பார்த்தேன் ஸோ ஈஸ்வரனே நல்லாயிருக்கு ஸோ சூப்பராக இருக்கீங்க
அண்ட் நல்லா ஆல் த பெஸ்ட். அதுதான் முதலே சொன்னேன், எஸ்ஜே சூர்யா சார் நான் ஆக்டிங்னாலே நிறைய பேருக்கு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஈவன் நானும் அவரோட ஃபேனு. அதுலேயும் அவர் வில்லனாக பண்ணுறாருன்னு போது ரொம்ப பெரிய இதுவாக ஹிட்டாக இருக்கும், ஏன்னா மெர்சல்லலாம் சூப்பராக பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் சிம்புக்கு அகென்ஸ்டாக அவர் நிற்கிறாரு இதுவாக இருக்கிறாருன்னு போது ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம், எல்லாருமே நல்லா பிச்சு உதறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆனால் தான் இது டீசர் பார்த்தவொன்னே படம் பார்க்கணுன்ற இது இருக்குது. பற்றி சொல்லணும், ஹீரோ படத்தில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்க கேரளான்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக தெரியல. அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா ஹீரோ மூவியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இதில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் படம் பார்க்கணும். ஆ, எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக. மியூசிக்கை சொல்லணுமா, கேட்க இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. யுவன் சார் மியூசிக் வேறு, அவரை பற்றி சொல்ல வேணும். ப்ளேலிஸ்ட்டை கூகுள் ப்ளே மியூசிக்கில் ப்ளேலிஸ்ட் எடுத்தாலே ஃபுல்லாக அவர் சாங்ஸ் தான் இருக்கும். இப்போ மியூசிக் வேறு போட்டிருக்காரு, சாங்ஸு ஃபஸ்ட்டு சாங்ஸ் தான் பார்க்கணும், சாங்ஸ் கேட்டுட்டு தான் அப்புறமே படம் பார்க்கணும். டோட்டலாக வெயிட்டிங். ஆமாம், அரசியல் பேஸ் பண்ணி காமெடியாக நிறைய படங்கள் இருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் சென்சிட்டிவாக சீரியஸாக இப்போது நடக்கிற விஷயத்தெலாம் பற்றி சொல்லணுன்னா அது கொஞ்சம் நல்ல ஹீரோ நல்ல டைரக்டர் அப்படி வச்சு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், லைக் பார்த்திங்கன்னா என்ஜிகே மாதிரி. ஸோ பார்க்கலாம், இப்போ நடக்கிறத வச்சு எதனா சொல்லியிருக்காங்களா இல்லை நடந்ததை வச்சு சொல்கிறாங்களான்னு. அப்போனா வெயிட்டாக எதனா வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம், எலெக்ஷன் டைம் படம் பாலிடிக்ஸ் பற்றி. ஸோ மேபி என்ன தான் பண்ணாலும் நம்ம பீப்புள்ஸ்கிட்ட எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதை பற்றி எப்படி சொல்கிறது, என்ன ஐடியா வச்சுருக்காருன்னு தெரியல, மேபி நியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர் ஃபுல்லாகவே எல்லாமே ரிவர்ஸில் தான் இருக்குது, படம் ஃபார்வேர்டாக போகிறதுக்காக டீசர் மேபி ரிவர்ஸில் போட்டிருக்கலாம், பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகலான்னு இருக்கும் ப்ரோ. ஈஸ்வரன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போக முடியல, பிகாஸ் மாஸ்டர் வந்துருச்சு. ஸோ மாநாடு போகலாம், எஃப்டிஎஃப் ஓகே. ஆ, மாநாடு டீசர் பார்த்துருந்தேன், லைக் வெங்கட் பிரபுவோட படம். ஸோ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. வெங்கட் பிரபு படம்னாலே ஒரு விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு, எஸ்பெஷலி யூத் சைடில். ப்ளஸ் இப்போது சிம்புவும் அவரோட ஜாயின் பண்ணியிருக்கிறதால, ப்ளஸ் மாநாடு விச் இஸ் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் படம், இந்த டூ அசம்பிளி எலெக்ஷன் டைமில் வர்றதால என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நல்லாயிருக்கு. ப்ளஸ் டீசரோட அந்த டீசரோட கண்டென்ட்டும் நல்லாயிருந்தது என்னை பொறுத்தவரையிலையும். ஸோ சிம்புவோட லாஸ்ட் படங்கள்லாம் நல்லாயிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஈஸ்வரன் எனக்கு ஒரு ஆவரேஜ் படமாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்த படத்தில் சிம்பு கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூத் என்டர்டெய்னராக இருக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் பொலிட்டிக்கலாகவும் இருக்கிறதால இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அசம்பிளி எலெக்ஷன் வர போகிற நேரத்தில், ஸோ மேபி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற நேரத்தில் பாசிபிளி நல்லா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் எனக்கு கரெக்டாக ஐடியா இல்லை, மேபி பை லுக்கிங் த டீசர் அண்ட் சிம்புவோட கேரக்டர் நேம் எல்லாம் பார்க்கும்போது ஐம் நாட் ஷுர் சிஏஏ பற்றியோ ஏதோ பேசியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இஃப் இன் கேஸ் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ தான் டீசர் பார்த்தேன், மாநாடு மூவி ரொம்ப நல்லா இருக்குது. டீசரே ஒரு டிஃப்ரெண்ட் டீசராக இருக்குது, அண்டு அந்த டீசர் பார்க்கும்போது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் மூவி தான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது கூட சொல்லணும், சிம்புவோட பர்த்டே போல் இருக்குது இன்னைக்கு. ஸோ விஷ் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு சிம்பு, அண்ட் விஷ் மெனி மோர் மூவிஸ். ரொம்ப வைலண்ட், ஐ மீன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மூவியாக இருக்கு போல் அது. அண்ட் ரொம்ப கம்மி டீசர் தான், பட் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பு. தேங்க் யூ. ஓகே மேடம், எஸ்ஜே சூர்யா அ வெரி குட் வில்லன். அவர் பழைய படம், ஐ மீன் ஸ்பைடர் படலமாக பார்த்துருக்கோம். எக்ஸலண்ட் ஆக்டிங் ஆஸ் அ வில்லன், மோர் தென் அ ஹீரோ. ஐ திங்க் ஹீஸ் அ வெரி குட் வில்லன் ஆக்டர். அண்ட் நல்ல காம்பினேஷன். சிம்பு ஆக்சுவலி ரொம்ப வெயிட் எல்லாம் குறைச்சி, அண்ட் ஹீஸ் பிகம் டூ ஸ்மார்ட். அவர் ஆல்ரெடி ஸ்மார்ட் தான் இல்லைன்னு சொல்ல லிட்டில் சிம்பு, பட் ஹீஸ் பிகம் வெரி ஸ்மார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்ஜே சூர்யா காம்பினேஷன் வில் பி அ வெரி சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் ஐ ப்ரே காட் தட் டெஃபினெட்லி திஸ் மூவி வில் கம் அ பிக் ஹிட் ஃபார் ஹிம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல், எஸ் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஈக்குவலண்ட் மியூசிக் டைரக்டர்.
அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் நிறைய மூவிஸ் ரொம்ப நல்லா மெலோடிய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சேம் வே இதுக்கு இந்த மூவி கூட நல்லா பண்ணியிருப்பாரு கண்டிப்பாக நம்புகிறோம். அண்ட் திஸ் காம்பினேஷன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா, எஸ் ஜே சூர்யா அண்ட் சிம்பு, அ கிரேட் சூப்பர் ஹிட் மூவி. இஸ் இட்? I don't think so it's a political movie, because teaser paakumbodhu it doesn't look like a political movie, but ana romba violent I mean fighting scenes alla romba excellent and the chinna teaser liye andha alavukku arpudhama pannirukanga na I think movie definitely we have to come and see in the theaters. Adha definitely a family oda na kandipa na theater la paakuren. Okay, hero padathula nadicha heroine da andha padathilum play pannirukanga. Hero padathula nadicha Sivakarthikeyan padam hero nu padam vachillaya. ஐ எம் சாரி எனக்கு தெரியாது. படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா, கல்யாணி பிரியதர்ஷன். ஓகே, ஹீரோ படத்தில் வந்து அவங்க தான் ஹீரோயின். அர்ஜுன் அண்ட் ஹீரோ படத்தில் நடிச்ச அவங்க தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் ஐ ஹவ் சீன் த ஹீரோயின், நான் பார்த்துருக்கேன், பட் ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் த ஹீரோயின். பட் ஷீஸ் ஆல்சோ ரொம்ப கிளாசிக்காக இருக்காங்க அவங்க, அண்ட் மாடர்ன் பொண்ணாக தான் இருக்காங்க, பிகாஸ் இட்ஸ் அ மாடர்ன் கேரக்டர் தான் நினைக்கிறேன். விஷ் ஹர் ஆல் தி சக்ஸஸ். அஃப்கோர்ஸ் நான் மற்ற பேட்டி கொடுக்கும்போது நான் அந்த டைலாக் சொல்லிட்டதுனால இந்த இதில் நான் சொல்லலை. எஸ் எல்லாமே டீசர்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்த டீசர்ஸில் எவ்ரி திங் வந்து ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம கொடுப்பாங்க. தட் இஸ் எல்லாமே முன்னுக்கு போகிற மாதிரி தான். ஐ ஆம் கம்மிங் பேக்ன்ற மாதிரி சிம்பு வந்து இந்த மாதிரி பின்னாடியே எடுத்திருக்கேன். இட்ஸ் ரியலி அ வெரி தாட்ஃபுல் வாட் யூ கால் சீன். அந்த ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பின்னாடி வர மாதிரி இப்போ எடுத்திருக்காங்க. இட்ஸ் ரியலி வெரி நைஸ் டு சி, அண்ட் வி ஆர் ஈகர் டு சி ஆல்சோ. இந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் எல்லாம் காமிக்கும் போது டெஃபினெட்லி வி ஆர் ஈகர் டு சி தட் மூவி. அண்ட் ஐ டோன்ட் நோ வென் இட் வில் பி அனௌன்ஸ், வி வில் டெஃபினெட்லி கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஆர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் வித் ஓகே. எஸ் வெங்கட் பிரபு வந்து நிறைய காமெடி இதெல்லாம் நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் அவரோட டைரெக்ஷனில். அண்ட் டெஃபினெட்லி சிம்பு வந்து ஒரு மல்டி டேலண்டட், தட் இஸ் அவர் காமெடி பண்ணுவார் ப்ளஸ் சீரியஸ் எல்லாமே பண்ணுவார். ஸோ போத் ஆஃப் காம்பினேஷன் டெஃபினெட்லி ஒரு பெரிய சக்ஸஸ் நல்ல ஒரு சப்ஜெக்ட் எதிர்பார்க்குறோம். நல் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார்